ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப், டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையினால் ஆண்டவர் அற்புதமான வார்த்தைகளை அவன் அருமையான வாக்கு தத்தங்களை கொடுத்து உங்களை எவ்வளோ அதிகமாய் நேசித்து அந்த வார்த்தையில் வல்லமையினால் நமக்கு பலப்படுத்தி நம்மளை அழகாய் நடத்துகிறார் அல்வா தேப்பிள்ள. இன்றைக்கும் அவர் உண்மையில் வர இருக்கிறார். ஆமேன். இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகள் ஆவியாயம் ஜீவனமாக இருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு நாள் உங்களை கைவிடாது. அந்த வார்த்தை ஒரு நாள் உங்களை வெட்கப்பட விடாது. ஆமேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60:18 கூட வாசிக்க கேட்போம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களில் ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆமே. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. ஆமே. கொடுமையாக நிறைய கொடுமை சகிச்சிட்டோம் பிரதர். என் வாழ்க்கையில் அப்படியேப்பட்ட கொடுமைகள் அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? அன்றை சொல்கிறாரு, இனி கொடுமை உன் தேசத்தில் காணப்படாது, அழிவும் நாசமும் உன் தேசத்தில் இனி இருக்காது. தேசம் யார்? நாம தான் தேசம். ஆமே. நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு தேவ பிள்ளையில. ஆமே. கொடுமை நாசம் மோசம் ஒன்று உங்களை அணுகாது. ஒருவேளை இதுவெல்லாம் உங்களை எந்த மனுஷர் கொடுமைப்படுத்தினே தெரில. ஒருவேளை உங்கள் மனைவி உங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கலாம், உங்கள் கணவர் உங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க உங்களை கொடுமைப்படுத்திருக்கலாம். எப்படிலாம் என் பிள்ளைங்களை வளர்த்த தெய்வ பிள்ளைகளே? ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற மாமியாரோ அல்லது மருமகளோ உங்களை கொடுமைப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்திருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற அதிகாரிகள் ஓ உங்களை உலக மக்கள் அமை உங்களை கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற எப்படிப்பட்ட கொடுமைகளை நீங்கள் சந்தித்து கொடுமையான ஆமீன் சூழ்நிலை கடந்து வந்தீங்க தெரியல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இனி கொடுமை உன் தேசத்தில் இருக்காது. ஹல்லேலூயா. அழிவும் நாசமோ நீ பார்க்க மாட்டே. எவ்வளோ நல்ல ஆண்டவரில் ஆமீன். நம் கொடுமையிலேருந்து விடுவிக்கும்படி தான் அவர் அநேக கொடுமைகளை ஏற்றுக்கொண்டார், அநேக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அல்லவா. ஆமீன். 2 Samuel 22:49 கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே தாவீது ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லுவார். வாசிக்க கேட்போம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். ஆமென். கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். தேவ பிள்ளையில நம்மளை பாதுகாக்கிறவர் ஆண்டவர் தானே, நம்மளை விடுவிக்கிறவர் அவர் தானே. அதனால தான் சொல்கிறாரு, அவர் என்னை விடுவிக்கிறவர், ஆமீன், அவரின் தலையை உயர்த்துகிறவர், கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். தேவ பிள்ளையில் எத்தனை விரோதமான காரியங்கள் தாவீதுக்கு விரோதமாய் சவுல் துரத்திட்டு வராரு. ஆமீன். அவன் சொந்த அவன் பிள்ளைங்களை துரத்திட்டு வராங்க. எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள். ஆனாலும் கர்த்தர் எல்லா கொடுமைக்கும் தாவீது விலக்கி காத்தார் அல்லவா. உங்களை பாதுகாக்க உண்மையில் இருக்கிற ஒரு கொடுமையான காரியங்கள், ஒரு அழிவும் நாசமும் உங்கள் எல்லைகளை கேட்க மாட்டாது. ஆமீன். ஒருவேளை இதில் நீங்கள் துக்க செய்திகளை துர்செய்திகளை கேட்டு வேதனையான உங்களை கள்ளங்கடிக்கிற வார்த்தைகளை கேட்டு நீங்கள் மனநொந்து போயிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் இனி அதெல்லாம் மாற்றி உங்களை வாழ்ந்திருக்க பண்ண போகிறார், உங்களை சந்தோஷப்படுத்த உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஆமீன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54:14 கூட வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆமீன். கொடுமைக்கு தூரமாவாய். தெய்வ பிள்ளையில இனி கொடுமை உங்களை வேதனைப்படுத்தின கலங்கப்படுத்தின காரியங்கள் உங்க கிட்ட வராது. ஆமீன். அது உங்களை பார்த்து தூரம் போயிடும். எந்த காரியத்தை நீங்கள் பயந்து போயிருந்தீங்களோ நீங்கள் தைரியமாக இருக்க போகிறீங்க. கொடுமையும் அழிவும் நாசமும் இனி கேட்கப்பட மாட்டாது. கர்த்தவங்களை விடுத்து பாதுகாக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறாப்பா. அன்ற இனி கொடுமை இனி அழிவு நாசம் தேசத்தில் கேட்கப்பட மாட்டாதுன்னு சொன்னது போல் அண்டவர் எத்தனை கொடுமையான காரியங்களை அண்டவரை எங்கள் பார்த்து நொந்து போய் உடைந்து போயிருப்பாங்கன்னா இயேசுவின் நாமத்தில் ஜோம் பண்ணுறப்பா. இனி அவர்கள் கொடுமைப்படப்படக்கூடாது. அண்டவரை பாதுகாத்துக்கொள்ளும். அண்டரே, உமக்கு ஸ்தோத்த இந்த நாள் முடிந்த கரம் எடுத்து நடத்தும். உங்கள் கிருபை கொப்பு கொடுக்குறோம், மகிமமாக செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே. ஆமே. அவர்களோடு இருக்கிற தைரியமாக போங்க. காட் பிளெஸ் யூ.